மர்மம் என்றாலே அதற்கு சற்றும் பஞ்சமில்லாத ஒரு நாடுதான் இந்தியா. இந்தியாவில் உள்ள கோவில்களில் ஐந்து கோவில்கள் இன்னும் மர்மம் நிறைந்ததாகவே உள்ளது. இந்த கோவில்களின் மர்மங்கள் இன்று வரை புதிர்களாகவே இருந்து வருகிறது. இந்தியா ஒரு ஆன்மீக நாடு என்பது மத நம்பிக்கை உள்ள அனைவருக்கும் தெரியும். இந்து மதத்தை பரப்புவதற்காக எத்தனையோ மகான்களும் ஆன்மீக பெரியோர்களும் இந்த பூமியில் அவதரித்துள்ளனர். அதேபோல் அன்றைய காலத்தில் காலத்தால் அழியாத எத்தனையோ ஆலயங்களையும் கட்டி எழுப்பி இந்து மதத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். அந்த காலத்தில் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான கோவில்களைப் போல் இன்றைய காலத்தில் கட்ட முடியாமல் போனது ஆச்சரியமாகவே உள்ளது. காரணம், எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாத ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலங்களில் எப்படி இந்த மாதிரியான அதிசயத்தக்க வகையில் மிக பிரம்மாண்ட கோவில்களை கட்டி எழுப்பியுள்ளனர் என்பது இன்றைய ஆராய்ச்சியாளர்களுக்கே சவாலாக உள்ளது என்று சொல்லலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எத்தனையோ வெளிநாட்டு மன்னர்களும் கொள்ளையர்களும் இந்தியர்களை பற்றியும் இங்குள்ள கோவில்களை பற்றியும் செவிவழி செய்தியாக கேள்விப்பட்டு இந்தியாவின் மீது தொடர்ந்து படையெடுத்து வந்து இங்கிருந்த கோவில்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு கோவில்களில் இருந்த செல்வங்களை கொள்ளையடித்ததோடு கோவில்களையும் இடித்து தரைமட்டமாக்கி துவம்சம் செய்துவிட்டு சென்ற வரலாறும் நமக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக முகமது கஜினி தொடர்ந்து 18 முறை இந்தியாவின் மீது படையெடுத்து வந்து இங்கிருந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றான். 18வது முறையாக இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது அவன் குறிவைத்தது ஒரே ஒரு கோவிலைத்தான். அதுதான் குஜராத்தின் புகழ்பெற்ற சோமநாதர் கோவில். சோமநாதர் கோவிலை பற்றிய ஆச்சரியங்கள் உலகம் முழுவதும் தெரிந்திருந்தது. அதன் காரணமாகவே 17வது முறை கஜினி முகமது இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது அவன் குறிவைத்தது புகழ்பெற்ற சோமநாதர் ஆலயத்தை தான். அது ஏன் இந்த கோவிலின் மீது குறிவைத்தான் என்பதுதான் மிகவும் மர்மமான விஷயம். அன்றைய காலத்தில் இந்தியாவில் இருந்த கோவில்களில் மிகவும் பணக்கார கோவில் அந்த சோமநாதர் கோவில்தான். ஒரே வரியில் சொல்வதென்றால் அவன் சோமநாதர் கோவிலில் இருந்து கொள்ளையடித்த தங்கத்தின் எடை மட்டும் 6 டன்னுக்கும் அதிகம். அதோடு அந்த கோவிலில் இருந்த செல்வ வளத்தை தாண்டி 2 ஆச்சரிய அதிசயங்கள் இருந்தன. சோமநாதர் கோவில் கடற்கரையை ஒட்டிய கோவில் என்பதால் தினசரி காலையும் மாலையும் ஒரு பெரிய கடல் அலை ஒன்று எழும்பி சோமநாதர் கோவில் படிக்கட்டுகளை முத்தமிட்டு திரும்பும் என்பதுதான். இன்றைய கட்டிடக்கலை வல்லுநர்களுக்கு இது புரியாத புதிராகவே உள்ளது. மற்றும் ஒரு ஆச்சரியம், அந்த கோவிலின் கருவறை லிங்கம்தான். மற்ற கோவில்களில் இல்லாத அதிசயம் சோமநாதர் கோவில் லிங்கத்திற்கு இருந்தது. அந்த கோவில் கருவறை லிங்கம் மற்ற கோவில்களில் இருப்பதைப் போல் தரையில் அமைந்திருக்கவில்லை. அதற்கு மாறாக எந்தவித பிடிமானமும் இல்லாமல் அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து ஒரு கணம் கஜினி முகமது ஆச்சரியப்பட்டான் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சோமநாதர் கோவிலை போலவே இந்தியாவில் எத்தனையோ கோவில்களில் மர்மங்கள் நிறைந்துள்ளன. அவற்றுக்கு இன்று வரையிலும் அறிவியல் ரீதியாக பதில் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதில் 5 கோவில்கள் மர்மங்களும் அதிசயங்களும் நிறைந்ததாகவே இருக்கின்றன. அந்த கோவில்களை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போறோம். வழக்கம் போல சுவாரஸ்யத்திற்கு சற்றும் பஞ்சமில்லாமல் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரப்போகும் பதிவு இது. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இதில் முதலாவதாக வருவது தஞ்சை பெரிய கோவில். இது 1007 ஆண்டுகளில் ராஜராஜ சோழன் மன்னனால் கட்டப்பட்டது.
இந்திய கட்டிடக் கலைக்கே பெயர் பெற்ற கோவில் என்பதோடு யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவில் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் அனைத்துமே சுத்தமான கிரானைட் கற்களாகும். கோவில் விமானமும் 80 டன் எடையுள்ள ஒரே கிரானைட் கல்லால் ஆனது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த கோவிலை சுற்றிலும் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு எந்த மலையோ அல்லது குன்றுகளோ கிடையாது. அப்படி இருக்கையில் எப்படி முழுக்க பெரிய பெரிய கிரானைட் கற்களை கொண்டு இந்த கோவில் கட்டப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் மண்டை காய்கிறார்கள். இன்று வரையிலும் அதற்கான மர்மம் விலகவே இல்லை. அப்பேற்பட்ட பெருமை மிக்க தஞ்சை பெரிய கோவிலில் மெய்சிலிர்க்கும் வரலாற்றை பற்றி நாம் நமது அன்லாக் தமிழ் சேனலில் பதிவிட்டுள்ளோம். அதை பார்க்காத நபர்கள் பார்த்து மெய்சிலிர்த்து போவீர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அடுத்ததாக நாம் காணவிருப்பது கேரள மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள பத்மநாப சுவாமி கோவில். இந்த கோவிலை பற்றிய மர்மமும் இன்று வரை தொடர்கிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உச்ச நீதிமன்ற உத்தரவின் பேரில் 6 ரகசிய நிலவறைகள் திறந்து பார்க்கப்பட்டன. திறந்து பார்த்த உடனேயே அனைவரும் ஆச்சரியத்தில் வாய் பிளந்து நின்று விட்டனர். அந்த அறைகளில் இருந்தவை அனைத்துமே தங்க வைர வைடூரிய ஆபரணங்கள்தான். அவற்றின் இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாயாகும். திருப்பதி கோவிலின் சொத்து மதிப்பெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது என்று கூட சொல்லலாம். கடைசியாக உள்ள 7வது அறை அல்லது வால்ட் பி என்னும் அறை மட்டும் இன்னும் திறக்கப்படவில்லை. அந்த அறை முழுவதும் கடினமான எஃகு இரும்பால் செய்யப்பட்டுள்ளது. அந்த கதவில் என்னதான் தீவிரமாக ஆராய்ந்து பார்த்தாலும் கூட சிறு துளையை கூட காண முடியவில்லை. இந்த நிலவரையில் உள்ள சொத்துக்கள் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட சொத்து மதிப்பை காட்டிலும் 4 மடங்கு இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. அதோடு இந்த அறையின் கதவை ரகசிய மந்திரத்தால் மட்டுமே திறக்க முடியும் என்றும் நம்பப்படுகிறது. ஆனால் மற்றொரு தரப்பினரோ இந்த அறையில்தான் உலகம் அழியும் நாள் பற்றிய ரகசிய குறிப்பு உள்ளது என்றும் நம்புகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த அறையை திறந்தால் உலகமே அழியும் என்றும் நம்புகின்றனர். இதனாலேயே இந்த கோவிலை பற்றிய மர்மம் இன்றும் தொடர்கிறது. மற்றும் ஒரு அதிசயமான கோவில் ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள லேபாக்ஷி கோவில். சிவன், விஷ்ணு மற்றும் வீரபத்திரர் ஆகிய மூவருக்கும் ஒரே கோவிலாக அமைந்துள்ளது. இந்த கோவில் சிற்பக்கலைக்கு புகழ்பெற்ற கோவிலாகும். இந்த கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள 70 தூண்களில் 1 தூண் மட்டும் தரையை தொடாமல் அந்தரத்தில் தொங்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான மர்மமும் விலகாமலேயே இருந்து வருகிறது. அடுத்ததாக வருவது குஜராத் மாநிலத்தில் பரூச் மாவட்டத்தில் கவி கம்போய் என்ற சிற்றூரில் அரபிக் கடலில் கட்டப்பட்ட ஸ்ரீ ஸ்டம்பேஸ்வரர் கோவில். இதற்கு தினமும் மறையும் கோவில் என்று பெயரும் உண்டு. இப்படி ஒரு கோவில் இருப்பதே 150 ஆண்டுகளுக்கு முன்புதான் வெளி உலகிற்கு தெரிய வந்தது. 150 ஆண்டுகளுக்கு முன்பு கடல் உள்வாங்கும் போதுதான் இக்கோவில் இருப்பது தெரிய வந்தது. இந்த கோவிலின் அதிசயம் என்னவென்றால், காலை வேளைகளில் முழுமையாக காட்சியளிக்கும். பின்பு மாலை முதல் இரவு வரையிலும் கடல் அலைகளால் கோவில் முழுவதுமாக மூழ்கடிக்கப்படும். அந்த அளவுக்கு கனக்கச்சிதமாக இந்த கோவிலை கட்டி முடித்துள்ளனர். இதை கட்டியது யார், எந்த ஆண்டு, எப்படி என்பது இன்று வரையிலும் மர்மமாகவே உள்ளது. கடைசியாக நாம் காணவிருப்பது கர்நாடக மாநிலத்தின் தலைநகரான பெங்களூருவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள காடு மல்லேஸ்வரர் கோவில். இந்த கோவில் இருப்பதே 1997ஆம் ஆண்டுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கோவில் இருந்த நிலத்திற்கு அருகில் கட்டுமானத்திற்கு குழி தோண்டும் போதுதான் இந்த கோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. முழுவதுமாக தோண்டிய போதுதான் பெரிய அளவிலான கோபுரத்தோடு குளத்துடன் கூடிய கோவில் இருப்பது தெரிய வந்தது. இந்த கோவிலின் நந்தியானது வழக்கமாக இருப்பதை போல் இல்லாமல் சிவலிங்கத்திற்கு முன்புறமும் இல்லாமல் லிங்கத்திற்கு முன்புறம் சற்று மேற்புறத்தில் அமைந்துள்ளது.
அதோடு நந்தியின் வாயிலிருந்து எப்போதும் நீர் விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த நீரானது நேராக சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது போல் அமைந்துள்ளது. இந்த அதிசய காட்சியை பார்க்கவே தினம்தோறும் பக்தர்கள் படையெடுக்கின்றனர். லிங்கத்தின் மீது விழும் நீர் நேராக குளத்தில் சென்று கலக்கிறது. ஆனால் நந்தியின் வாயிலிருந்து விழும் நீர் எங்கிருந்து வருகிறது என்பது மர்மமாகவே இருந்து வருகிறது. சரி, இப்ப நாம கன்க்ளூஷன் வரலாம். என்னதான் இந்த உலகில் எண்ணிலடங்கா மர்மங்கள் புதைந்து வெளிவராமல் இருந்தாலும் இந்தியாவில் உள்ள கோவில்களின் மர்மம் என்பதற்கு தனி சிறப்புண்டு. அப்படியான மர்மம் நிறைந்த 5 கோவில்கள் என்ன என்பது பற்றி இந்த காணொளியில் பார்த்தோம். இந்த 5 மட்டும்தான் மர்மம் நிறைந்த கோவில்களா என்றால் இல்லை. இன்னும் பற்பல கோவில்கள் மர்மங்களை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. இன்றைய நவீன தொழில்நுட்பத்திற்கு சவால் விடும் இத்தகைய கோவில்கள் உலகம் முழுக்க இருந்தாலும் இந்தியாவில்தான் அதிகம் காணப்படுகிறது. அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்கள், புலவர்கள், ஞானிகள், முனிவர்கள் போன்றவர்களை இன்று நம்மால் ஏன் பார்க்க முடியவில்லை? இதற்கு என்ன காரணம்? அவர்கள் பயன்படுத்திய கட்டிடக்கலை என்ன? எப்படி பல டன்கள் கொண்ட கற்களை நகர்த்தி தூக்கி இருப்பார்கள்? எப்படி தொழில்நுட்ப வசதியே இல்லாமல் மிகச்சிறிய துளைகளை போட்டிருப்பார்கள்? எப்படி கனக்கச்சிதமாக எந்தவித பிசிரும் இல்லாமல் கோவில்களை கட்டியிருப்பார்கள் என்றெல்லாம் நினைக்கும் போது இறந்த காலத்திற்கு சென்று இவர்களை நேரில் பார்க்க வேண்டும் என்று மனம் தவிக்கிறது. இப்படியான தவிப்பு உங்களுக்குள் இருந்தால் உங்களின் இறந்த காலத்திற்கு சென்று என்ன செய்வீர்கள் என்பதை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நான் இறந்த காலத்திற்கு சென்றால் ராவணனையும் ராஜராஜ சோழனையும் சந்திப்பேன். நீங்கள் யாரை சந்திப்பீர்கள் என்று கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.